إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء، واتقوا الله الذي تساءلون به والأرحام، إن الله كان عليكم رقيبا. அகிலத்தை படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு புகழ் அனைத்தும். எல்லாமல்ல அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் அவனது ரஹமத்தும் இங்கு குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையுடன் எனது ஜும்மா உரையை ஆரம்பம் செய்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் மனிதனை படைத்து அவன் இஷ்டப்படி வாழ வேண்டும் என்பதற்காக அல்ல, படைத்ததன் நோக்கம் அதற்காக அல்ல. மனிதன் அல்லாஹ்வுடைய வேதத்தையும், அதாவது குர்ஆனையும், நபிகளாரின் வார்த்தைகள் ஹதீஸ் இவற்றை பின்பற்றி வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தால்தான் மறுமையில் நமக்கு மகத்தான வெற்றி உண்டு. அதன் அடிப்படையில் அல்லாஹ்வினுடைய வேதமான, அல்லாஹ் நமக்கு அருளிய வேதமான இந்த குர்ஆனினுடைய முக்கியத்துவம், அதிலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சில சூராக்களுக்கு தனித்தன்மையான ஒரு முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறான், சிறப்புகளை கொடுத்திருக்கிறான். அதனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல இடங்களில் கோடிட்டு காட்டியுள்ளனர், சிலாகித்து சொல்லியுள்ளனர் அந்த சூராவுடைய தன்மைகள் சிறப்புகள் என்ன என்பதை. அதன் அடிப்படையில் நாம் இங்கே துணையோ பேர் இருக்கிறோம். வெக்கத்தை விட்டு சொல்ல வேண்டுமென்றால் நிறைய பேருக்கு குர்ஆன் கூட ஓத தெரியாமல் இருக்கிறோம். ஆனால் அதை வந்து நம்ம யோசிச்சு பார்த்துருக்கோமா? என்றைக்காவது இங்கே தாய்லாந்தில் வந்து நம்ம 10 வருஷம் இருக்கலாம், 15 வருஷம் இருக்கலாம், 20 வருஷம் இருக்கலாம், இந்த உலக வாழ்வுக்காக, வாழ்வாதாரம் தேடக்கூடிய இந்த உலக வாழ்வுக்காக எத்தனையோ கல்வியை, குர்ஆனை விட அரபியை விட கஷ்டமான ஒரு மொழியை கற்றுக்கொள்கிறோம். ஏன்? சம்பாதிக்கணும், குடும்பம் நல்லா இருக்கணும். ஆனால் நமக்கு மகத்தான ஒரு வேதமான குர்ஆனை கற்றுக்கிறோம்ல, அது ஏன் மறுமையில் நமக்கு பரிந்துரை செய்யும்? அந்த பரிந்துரை செய்யக்கூடிய அந்த குர்ஆனை கற்றுக்கொள்வதற்கு வெக்கப்படுகிறோம், அதற்கு நேரம் இல்லை என்று சொல்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அந்த மாதிரி ஒரு நீயத்தை நம்ம விட்டுட்டு என்ன வயசானாலும் சரி நம்மளால் கற்றுக்கொள்ள முடியும் என்ற ஒரு நீயத்தை வச்சுக்கிறோங்க இன்ஷா அல்லாஹ். அதன் அடிப்படை குர்ஆனில் மொத்தம் 114 சூராக்கள் இருக்குது. எல்லா சூராக்களுமே சிறப்பு வாய்ந்தது தான். ஆனால் இந்த ஜும்மா தலையங்கமாக நான் எடுத்துக்கிட்ட சூரா வந்து 2 வசனங்கள், அல் பக்ராவினுடைய கடைசி 2 வசனங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த அல் பக்ராவினுடைய கடைசி 285-286 வசனங்களுடைய அர்த்தம் மிகவும் ஆழமானது. அதனுடைய அர்த்தத்தை படித்தால் நம்மை அறியாமலே கண் கலங்கிவிடுவோம். அதாவது ஒட்டுமொத்த சமுதாயம் கேட்க வேண்டிய ஒரு துவாவை அந்த 2 வசனங்களும் அடங்கியுள்ளது. இந்த முதலாவதாக இந்த வசனத்தில் என்ன பொருள் என்பதை பார்ப்பதற்கு முன் இதனுடைய சிறப்புகள் என்ன? நிறைய சிறப்புகள் இருக்குது, நம்ம எல்லாத்தையும் சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட சிறப்புகளை சொல்லிவிட்டு அந்த 2 வசனங்களுடைய அர்த்தம் என்ன, பொருள் என்ன, அதை நம்ம ஓதுவதால் நமக்கு கிடைப்பது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குர்ஆனை வந்து ஓதி வாருங்கள், இந்த குர்ஆனை ஓதி வாருங்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஏன்னா இது ஓதுபவர்களுக்கு மறுமையில் வந்து சிபாரிசு செய்யும். மேலும் வந்து குர்ஆனில் வந்து 2 ஒளின்னு சொல்கிறாங்க. அது என்ன 2 ஒளி? சூராவில் 2 ஒளி, ஒன்று அல் பக்ரா, இன்னொன்று ஆல் இம்ரான். இந்த இரண்டையும் நீங்கள் வந்து தொடர்ந்து ஓதி வந்தீங்களாக்கும் இது மறுமையில் எப்படி வரும்னா, மேகங்களாக, அதாவது நம்ம யார் ஓதி வர்றோமோ அது பரிந்துரை எப்படி செய்யணும்னா மேகங்களாக வரும். மேலும் அணி அணியாக பறவைகள், இப்போ பறவைகள் வந்து அப்படி இறக்கை விரித்தால் எப்படி இருக்கும், ஒரு 1000 பறவைகள் இறக்கை விரித்தால் நிழல் தரும்ல, அது மாதிரி நிழல் தரும் மேகங்களாகவும் இந்த மாதிரி அணி அணியாக வரக்கூடிய பறவைகளாகவும் நாம் இந்த குர்ஆனிலுடைய அல் பக்ராவையும் ஆல் இம்ரானையும் ஓதி வந்தால் அது வந்து மறுமையில் வந்து அல்லாவிடத்தில் வந்து நமக்கு சிபாரிசு செய்யக்கூடிய ஒரு பண்பாக இருக்கிறது இந்த குர்ஆனுடைய இந்த 2 வசனங்கள். மேலும் இதை ஓதி வந்தால் நமக்கு வளம் ஏற்படும், இதை கைவிட்டால் இழப்பு ஏற்படும்.
மேலும் ஒரு வீணானவர்களை கூட இந்த குரானுடைய இந்த வசனத்தை கண்டு மிரள்வார்கள் அஞ்சுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த அந்த ஹதீஸ் வந்து உமாமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அறிவிக்கிறது முஸ்லிம் அகமது போன்ற நூல்களில் இடம்பெறுகிறது. இதை விட முக்கியமான ஒரு சிறப்பு, அதாவது இந்த சிறப்பை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க நம்ம அல்ஹம்துலில்லாஹ் நம்ம வந்து உண்மையிலே அதிர்ஷ்டசாலிகள் தான். அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மெஹராஜுக்கு சென்றது எல்லாருக்கும் தெரியும், அதை நம்ம நம்புகிறோம். அந்த மெஹராஜில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஏழாவது வானத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விடயங்களை நல்லா கவனிச்சுக்கிறேன்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மூன்று விடயங்களை கொடுக்குறான். அது என்ன, நம்ம எல்லாரும் அறிந்த முதல் விடயம் வந்து தொழுகை. இந்த ஐவேளை தொழுகையை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழாவது வானத்தில் அல்லாஹ்வுடைய சந்தித்து வாங்கி வர்றாங்க. இரண்டாவதாக என்ன சொல்கிறாங்கன்னா அல் பக்ரா அத்தியாயத்தினுடைய கடைசி இரண்டு வசனங்கள். அல்பத்த அல் அதாவது மற்ற விஷயங்களை விட ரெண்டாவது என்ன வருதுன்னா அந்த அல் பக்ராவுடைய கடைசி இரண்டு வசனங்களை, அது ரெண்டாவது இடமாக. மூன்றாவது நம்ம எல்லாம் வந்து இப்போ ஒரு முஸ்லீமாக பிறந்திருக்கோம், ஒரு மூமினாக வாழ்ந்துட்டுருக்கோங்கிற ஒரு சந்தோஷப்படக்கூடிய நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். அல்லாஹ்வுக்கு இணை வைக்காத நிலையில் இறந்தவருக்கு பெரும் பாவங்கள் மன்னிக்கப்படும். நம்ம வந்து பலவீனமான ஒரு மனிதன், பல பாவங்கள் செஞ்சிட்ருக்கோம். இணை வைக்காமல் எந்த ஒரு மனிதன் மரணிக்கிறானோ அல்லாஹ்விடத்தில் அவனுக்கு மன்னிப்பு உண்டு. அப்படி என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிவித்த அந்த ஹதீஸு நஸாயி என்ற ஒரு நூலில் 547வது இலக்கத்தில் இடம்பெற்றிருக்குது. இப்போ சிறப்பு இரண்டு சிறப்புகளை பார்க்குறோம். மூன்றாவது சிறப்பு வந்து இந்த அல் பக்ராவுடைய சிறப்பை நம்ம பார்க்கும்போது, பொதுவாக நம்ம தூங்கும்போது என்னென்ன வழிமுறைகள் செய்வோம் அது நம்மளுக்கு தெரியும். தூங்கும்போது திக்ரு ஓதுவோம், அல்ஹம் சூரா ஓதுவோம், குலுல்லா ஓதுவோம், எல்லாம் ஓகே. ஆனால் இதுக்கு பிறகு இந்த நான் சொல்லக்கூடிய இரண்டு வசனங்கள் இருக்குல்ல, அல் பக்ராவுடைய இரண்டு வசனங்கள் 285 286, யார் தினமும் ஓதி வருகிறாரோ அவர் தூங்குவதற்கு முன் ஓதி வந்தால் ஜின்களிடமிருந்தும் மனிதர்களிடமிருந்தும் ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு, அது ஒன்றே போதுமானதுன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்காங்க. இதை வந்து யார் அறிவிக்கிறாங்கன்னா அபு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவித்தது வந்து புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ். ஆக சிறப்பு ஒன்றை பார்த்தோம், இரண்டு பார்க்குறோம், இன்னைக்கு இப்போ மூணாவது பார்க்குறோம். அது என்னென்னா நாள்தோறும் அப்போ வந்து இது ப்ராக்டிஸ்லேயே வரணும். நம்ம வந்து இதை மனப்பாடம் பண்ணிட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு தடவையோ ஜும்மாவிலையோ இல்லை மற்ற நாட்களில் ஓதுறதில்லை. நம்ம வந்து தூக்கங்கிறது ஒரு மனிதனுக்கு தினமும் உள்ளது. அது காலையில் தூங்குவோம், ஓய்வு நேரத்தில் தூங்குவோம், எப்போ தூங்குறோமோ தூங்குவது என்பது சிறு மவுத்து தான். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாட்ட வந்து நம்ம ஒரு பாவ மன்னிப்பை கேட்டுட்டு தூங்குறோம். அப்போ இந்த ஒரு விஷயத்தில் வந்து இந்த ரெண்டு வசனத்தை இரவு நேரத்தில் யார் தூங்கும் முன்னோ ஓதுறார்களோ அவங்களுக்கு வந்து ஜின்களிடமிருந்தும் மற்ற ஷைத்தான்களிடமிருந்து பாதுகாப்பு கிடைக்குது. நான்காவது சிறப்பை பார்ப்போம். பொதுவாக சிலருடைய அறியாமல் என்னென்னா கபூர்ஸ்தானத்தில், இப்போ தரிக்கா கூட்டங்கள்லாம் நிறைய பார்ப்போம், கபூர்ஸ்தானத்தில் போய் ஓதுறது, அவங்கள போய் மன்றிடுறது, சஜிதா பண்ணுறாங்க. இதுக்கு அல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானஹு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவான முறையில் சொல்கிறாங்க. அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்களது இல்லங்களை எப்போவுமே அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் ஒரு ஓமையை சொன்னால் அது உண்மையாக தான் இருக்கும், அந்த ஓமை பொய்யான ஓமையாக இருக்காது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க, உங்கள் இல்லங்களை தொழுகை ஓதல் நடைபெறாத இடமாக ஆக்கி, அதாவது அடக்கஸ்தலங்களாக ஆக்கிவிடாதீர்கள். அப்போ அவ என்ன சொல்கிறாங்கன்னா அடக்கஸ்தலங்கள் என்றாலே அங்கே தொழுகையும் இருக்காது ஓதவும் கூடாது, இந்த ரெண்டு விஷயம் இல்லாத ஒரு இடமாக உங்கள் வீட்டை ஆக்கிவிடாதீர்கள். அப்படின்னா என்ன, அதற்கு மாற்றமாக என்ன செய்யணும்னா அங்கே உங்கள் வீட்டில் வந்து அல்பக்கரா, நான் சொல்கிற ரெண்டு வசனங்கள் இல்லை, அல்பக்கரா சூறாவையும் தினமும் ஓதி வாருங்கள். ஓதி வந்தீங்களாக்க உங்களுக்கு வந்து அதனால் வந்து ஷைத்தான் வந்து அந்த வீட்டை விட்டு விரண்டு ஓடிடுவோம், ஷைத்தான் வந்து அந்த வீட்டை விட்டு வறண்டு ஓடிடும். அதுக்காக வந்து குரானில் இந்த ரெண்டு ஒரு சூறா மட்டும் தான் ஓதிட்டுருக்கன்னு இல்லை, இந்த ஒரு சூறாவுடைய சிறப்புகளுக்காக இதை சொல்கிறேன். எல்லா சூறாவையும் ஓதணும், ஆனால் எந்த வீட்டில் இந்த இரண்டு வசனங்களும் அதாவது அல்பக்கராவுடைய அல்பக்கரா முழுவதும் ஓதப்படுகிறதோ அங்கிருந்து ஷைத்தான் விரண்டு ஓடுகிறான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய இந்த ஹதீஸை அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. முஸ்லீம், திருமிதி, அகமது மற்றும் பல நூல்களில் இடம்பெற்றிருக்குது. இப்போ நான்கு சிறப்புகளை பார்த்துட்டோம். ஐந்தாவது, இதில் 10-15 சிறப்புகள் இருக்குது, ஆனால் நம்ம வந்து நான் குறிப்பிட்டு ஒரு 5-6 சிறப்புகளை உங்களுக்கு சொல்கிறேன். நான்காவது சிறப்பு என்னென்னா இந்த அதாவது மற்ற சமுதாயத்தை விட, எத்தனையோ நபிமார்கள் வந்திருக்காங்க, 25 நபிமார்கள், அதில் வந்து மற்ற சமுதாயத்தை விட நம்ம சமுதாயம் வந்து மூன்று விஷயத்தில் சிறப்படைந்திருக்கு. அது என்னென்னா தொழுகக்கூடிய இடம் இருக்குல்ல, அதாவது முந்தைய சமுதாயத்து நபிமார்களுக்கெல்லாம் இந்த இடத்துல தான் பிரார்த்தனை பண்ணணும், இங்கே தான் தொழுகணும், இங்கே தான் வணங்கணுங்கிற ஒரு கட்டுப்பாட்டில் இருந்துச்சு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய நமக்கு வந்து எப்படின்னா பூமி முழுவதும் சுத்தமாகவும் தொழும் இடமாகவும் வந்து ஆக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு சிறப்பு. ரெண்டாவது வந்து மலக்குமார்களுடைய வரிசையை விட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்தாகிய நம்மளுடைய வரிசை வந்து சிறந்ததான வரிசைன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. மூன்றாவது என்ன சொல்கிறாங்கன்னா இது ரொம்ப சிறப்பானது,
இதை வந்து சஹீஹான ஹதீஸில் தான் பதிவாயிருக்குது. அகமது, முஸ்லீம், திருமீதி, நசாயி. அல்லாஹுடைய அரிசு இருக்குல்ல, அல்லாஹுடைய அரிசில் இருந்து இந்த வசனம், இரண்டு வசனங்களும், எந்த இரண்டு வசனங்கள், 285, 286 வசனங்கள் வந்து அல்லாஹுடைய அரிசிலிருந்து இறக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன் என்னுடைய சிறப்பு என்னன்னா, இதற்கு முன் 4 வேதங்கள் வந்திருக்குது. அந்த 3 வேதங்கள்லையும் இந்த 2 வசனங்கள் வரவே இல்லை. வசனங்களுடைய சாராம்சம், வசனங்கள் என்ன, அந்த வசனங்களுடைய சாராம்சம் வரவே இல்லை. எந்த நபிமார்களுக்கும் கொடுக்கப்படலை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு பிரத்யேகமாக இந்த 2 வசனங்களும் நாம் நேர்வழி பெறுவதற்காக, நம்ம ஹிதாயத்து பெறுவதற்காக, நம் பாதுகாப்புக்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அருளி இருக்கிறான். மேலும் 6வது சிறப்பு, 5 சிறப்பை பார்த்தோம். 6வது சிறப்பு என்ன, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வானம் பூமி படைப்பதற்கு 1000 வருடத்திற்கு முன்பாக, 1000 வருடத்திற்கு முன்பாக ஒரு கிதாபை எழுதினான். இந்த வானம் பூமி படைப்பதற்கு முன்னாடியே வந்து 1000 வருஷத்துக்கு முன்னாடி கிதாபை எழுதினான். அந்த கிதாபிலிருந்து 2 இந்த வசனத்தை தேர்வு செய்து அல் பக்கராவினுடைய கடைசி 2 வசனங்களாக ஆக்கி அந்த அல் பக்கரா சூறாவை முடிக்கிறான். அப்போ 285, 286 வசனத்தை வந்து அல்லாஹ் வந்து இப்போ எழுதலை, 2000 வருடங்களுக்கு முன் வானம் பூமி படைக்கப்பட்டதுக்கு முன்னாடியே எழுதியிருக்கான். அந்த ஏட்டில், அந்த ஏட்டில் இருந்து எடுத்து அதை வந்து அதை அல்லாஹு தஆலா இந்த கிதாபில் வந்து முடித்து அல் பக்கரா சூறாவை முடிக்கிறான். இந்த சூறாவை மேற்கொண்டு சொல்லும்போது 3 இரவுகள் யார் வீட்டில் ஓதப்படுகிறதோ அங்கே வந்து ஷைத்தான் விரண்டு ஓடுறான். அதுக்காக 3 நாள் ஓதிட்டு 1 வாரம் அப்படி இருக்குன்னு இல்லை, தினமும் அந்த ஓதணும். நம்ம வந்து ப்ராக்டிஸை பண்ணணும். ஏன் இப்போ முதல்ல அந்த விஷயத்தை போகிறதுக்கு முன்னாடி சிறப்புகளை சொன்னோம்னா, எப்போவுமே எங்கேயுமே சரி, மனிதனுடைய ஆசைகள் என்ன இருக்கும், ஒரு பொருளை அடைகிறதுனா அந்த பொருளுடைய தன்மையை பார்ப்போம். உதாரணத்துக்கு கல் வியாபாரம் பண்ணுறோம், எடுத்தோடனே கல்லை வாங்க மாட்டோம்ல, அந்த கல்லுடைய குவாலிட்டி என்ன, அதை வாங்கி நம்ம விற்றா காசு வருமா. அப்போ முதல்ல அதனோட சிறப்புகள் தெரியணும். எந்த சிறப்பு தெரிந்தால் தான் அதை வந்து ஆசைப்படுவோம், ஆர்வப்படுவோம், அதை அடைகிறதுக்கு விரும்புவோம். சிறப்பு இல்லாமல் நம்ம சொன்னோன்னு வச்சுங்களேன், அவனுக்கு விளங்காது. அதனால் முதல்ல நான் சிறப்புகளை சொல்கிறேன், அதுக்கப்புறம் அவனுடைய பொருளை சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ். இப்போ அதுக்கப்புறம் வந்து முக்கியமான வந்து கடைசியான ஒரு சிறப்பை சொல்கிறேன். நான் தேர்ந்தெடுத்த கடைசியான ஒரு சிறப்பு என்னென்னா, ஒரு நாள் பொதுவாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போவுமே சஹாபாக்களோடு அமர்ந்திருப்பாங்க. அப்போ இருக்கும்போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து அந்த சபைக்கு வர்றாங்க. வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் இருக்காங்க, அமர்ந்திருக்காங்க. அமர்ந்திருக்கும்போது திடீர்னு வானத்தில் ஒரு பெரிய சவுண்டு, பெரிய சத்தம், பேர் சத்தம் கெட்டவுடனே என்னாச்சு, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தலையை தூக்கி பார்த்து சொல்கிறாங்க, யார், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நபியே, மேலே வானத்தில் ஒரு கதவு திறக்கப்பட்டுள்ளது, இதற்கு முன் அந்த கதவு திறக்கப்படவே இல்லை. இது 2வது, அங்கிருந்து ஒரு மலக்கு பூமிக்கு வருகிறார், இதற்கு முன் அந்த மலக்கு பூமிக்கு வந்ததே இல்லை, புதியதாக ஒரு மலக்கு இறங்குகிறார். அவங்க அது சொல்லும்போது இம்மலக்கு வந்துடுறாங்க. யார், அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அந்த மலக்கு வானத்தில் இருந்து அந்த கதவு திறந்து பூமிக்கு வருகிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து சொல்கிறாங்க, சலாம் சொல்கிறாங்க. சலாம் சொல்லிவிட்டு உங்களுக்கு 2 ஒளிகளை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நன்மாராயம் சொல்ல சொன்னான். அது என்ன 2 ஒளிகள் என்றால், அல் ஃபாத்திஹா சூரா, அல் ஃபாத்திஹா, அல் பக்ரா, அல் பக்ராவோட இந்த 2 வசனங்கள், இதை கொண்டு உங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2 ஒளிகள் கொண்டு நன்மாரையும் பெறுவீராக அப்படின்னு சொல்லிட்டு மேலும் அவங்க வந்து ஒரு உறுதிப்படுத்துகிறாங்க, இந்த 2 இதற்கு முன் வந்த எந்த நபிக்கும் அருளப்படவில்லை, கொடுத்ததில்லை. யார் இருந்து இந்த சூறாக்கள், அதாவது அல்ஹம்து சூரா, ஃபாத்தியா சூறாவையும் அல் பக்ராவுடைய கடைசி 2 வசனங்களையும் ஓதி வருகிறார்களோ அது நிச்சயமாக உங்களுக்கு வழங்கப்படும். நம்ம என்ன கேட்குறோமோ அது கிடைக்கும். ஒரு விஷயம் கேட்குறோம் வச்சுக்கலாம், 1000 பிரார்த்தனைகளும் பண்ணுறோம், கிடைக்குமா கிடைக்காதுங்கிறோம்ல, அல்லாஹ் வந்து அல்லாஹ் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, இந்த 2 வசனங்களையும் நீங்கள் மோதி வந்தால் அது என்ன நினைத்து என்ன நீயத்தில் கேட்குறீங்களோ, ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு நீயத்தாக இருக்கும். சில பேர் பணம் தான் தேவையாக இருக்கும், சில பேர் புள்ள குட்டி இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் நோயாளிகள் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன நீயத்தில் கேட்குறாங்களோ நிச்சயமாக அல்லாஹ் வந்து அதை இல்லைன்னு சொன்னதில்லை. இப்படி சிறப்புக்குரிய இந்த வசனம் என்ன, இத்தனை பேர் இருக்கும், இல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், தினமும் ஓதி வரக்கூடிய ஆளாக இருக்கலாம், நிறைய பேருக்கு இது புதுசாகவே இருக்கும், புதுசாக அப்படி ஒரு வசனம் இருக்குதோ அப்போ நம்ம கேட்டிருப்போம். அப்போ அது என்ன அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இன்ஷா அல்லாஹ் ஆர்வப்படணும். இப்போ அந்த வசனத்துக்கு போவோம். இது வந்து அல்பக், அதாவது டோட்டலாக 114 சூறாக்கள் இருக்குது குர்ஆனில். அதில் வந்து இது 2வது அத்தியாயம், 2வது அத்தியாயத்தில் கடைசி 2 வசனம், மொத்தம் 286 வசனங்களை கொண்டது தான் சூரத்துல் பக்ரா. இந்த 286 அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் சிறப்பித்து சொல்லக்கூடிய 2 வசனங்கள் 285, 286, அதாவது கடைசி 2 வசனங்கள். இதில் 285 முதல்ல நான் வந்து அந்த சூராவை ஓதிடுறேன், அதுக்கு பிறகு அதனுடைய அர்த்தத்தை இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு சொல்கிறேன். ஆமன ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் மூமினூன் குல்லுன் ஆமன பில்லாஹி
وملائكته وكتبه ورسله لا نفرق بين أحد من رسله وقالوا سمعنا واطعنا غفرانك ربنا وإليك المصير. سبحان الله. இதுளுடைய அர்த்தம் எப்பவுமே இப்படி ஓதுறோம்ல, ஓதிட்டு போனால் நன்மை இருக்குது. ஆனால் அந்த அர்த்தத்தை குர்ஆன்ல அல்லாஹ் அதான் சொல்கிறான். அதிகமாக வந்து பொருள் உணர்ந்து நம்ம செய்யணும் எல்லா விஷயத்தையும். உலக வாழ்க்கை இருந்தாலும் சரி, கண்ணை மூடிக்கிட்டு போகிறது முடத்தணும். சிந்திக்கக்கூடிய மக்களை நம்ம இருக்க வேண்டியோம். அதனால் வந்து பெரிய ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. அல்லாஹ் சுபஹானஹு வ தஆலா நமக்கு தந்த இல்ம் இருக்குதுல்ல, நம்ம வந்து அதை பயன்படுத்தணும். மற்ற விஷயங்கள் பயன்படுத்துகிறோம், இதை ஆராய்ச்சி செய்கிறதுக்கு பயன்படுத்த மாட்டேங்கிறோம். அப்போ ஆமன ரசூல், ஆமன் அப்படின்னா என்ன? ஈமான். ஆமன ரசூல், நபிமார் நபிகள் ஈமான் கொண்டனர். எதை? பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன். பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி, அல்லாஹ்விடம் இருந்து இறங்கியதை நபி ஈமான் கொண்டார். வல் முஃமினூன், மூமின்களும் ஈமான் கொண்டனர். இதுதான் முதல் வரியுடைய அர்த்தம். அதாவது நபி ஈமான் கொண்டார் எதை? பிமா உன்ஸில இலைஹி மிர் ரப்பிஹி, இறைவனிடமிருந்து இறங்கியதை. என்ன இறங்கிச்சு? வேதம். வேதத்தை ஈமான் கொண்டார். யார் வேற யார் ஈமான் கொண்டார்? ஒல் மூமினும், மூமின்களும் ஈமான் கொண்டனர். குல்லும், யாவரும். யாருன்னா யாவர்னா இந்த நபிமார்களும் இந்த மூமின்களும். ஆமன பில்லாஹி, அல்லாஹுவையும் ஈமான் கொண்டனர். வ மலாயிக்கத்திஹி, மலக்குமார்களையும் ஈமான் கொண்டனர். வ குத்துபிஹி, வேதங்கள். வேதங்கள்னா நம்ம வந்து குரானை மட்டும் ஈமான் கொள்வது ஒரு முஸ்லீமுடைய பண்பு கிடையாது. இதற்கு முன் அல்லாஹ்வுடைய அருளப்பட்ட மற்ற நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்களையும் நம்ம வந்து ஈமான் கொள்ளணும். அதான் குத்துபிஹி. ஓ ருசுலிஹி, ஒரு சுலிகை என்பது நபிமார்கள். நபிமானா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் நான் ஈமான் கொண்டேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. நான் ஒரு சுலிகை என்பது எல்லா நபிமார்களும் நான் ஈமான் கொண்டேன். அதற்கு பிறகு லா நுஃபர்ரிகு பைனஹதி மிர் ருசுலி, இந்த வசனம் எப்படி இருக்கா? இப்போ நமக்கு வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரிதாக நினைப்போம். அது உண்மையில நம்ம மதிக்கணும், நம்ம நேசிக்கணும், நம்ம உயிரை விட நேசிக்கணும். அதற்காக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் பெரியது, மற்ற நபிமார்கள் அவ்வளோ பெரியதில்லை. அதாவது நானு ஃபர்ரிக்கு பைனாகதி மிர் ருசுலின் என்றால், அதாவது நபிமார்களுக்கிடையே வேறுபாடு பாராட்டக்கூடாது. ஏன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளோ பெரிய தகுதி இருக்குது, ஈசா நபிக்கு அவ்வளோ இல்லை, மூசா நபிக்கு, இப்படி சொல்லி தான் வழிகட்ட இரண்டு சமுதாயங்கள் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது அல்லாஹ்வால் சபிக்கப்பட்ட இரண்டு, இது யாரும் யூதர்கள் கிறிஸ்தவர்கள். இவங்க என்ன செஞ்சாங்க? தலைக்கு தூக்கி வச்சு மேலே வச்சு ஆடினாங்க, ஈசா நபியை கடவுளாக்குனாங்க, மூசா நபியை கடவுள் மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்படி எல்லாம் பண்ணதுனால தான், எதுக்கு காரணம்? அல்லாஹ் வந்து கட்டளையிடுறான் லா நுஃபர்ரிக்கு பைனஹதிம் ருசுலி, எந்த ஒரு நபிமார்களையும் வேற்றுமை பாராட்டாதீர்கள். வகாலு, மேலும் சொல்றான், கூறுங்கள் சமயனா. சமயனா சொல்றது யாரு? அல்லாஹ். அல்லாஹ் சொல்வதை நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியுமா? சமயனா செவிமடுத்தோம், கட்டளைக்கு அடிபணிந்தோம். இப்ப இந்த உலகத்துல மனிதராக வாழக்கூடிய நம்ம ஒருத்தன் ஒரு விஷயத்த சொன்னா அதை ஆராய்ச்சி செய்யலாம். சமயனான்னு சொல்லக்கூடாது, நான் தேடி பார்க்குறேன் இது சரியா தவறா. அவர் பெரிய ஆலிமா இருக்கலாம், பெரிய ஆசிரியராக இருக்கலாம், நம்ம முதலாளியாக கூட இருக்கலாம், சொல்லக்கூடிய விஷயங்கள் அவர்கள் தப்பாக கூட இருக்கலாம். அதை ஆராய்ச்சி செய்கிறேன், அதுக்கப்புறம் கட்டளைக்கு அடி பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இந்த யா, அதாவது இங்கே எல்லாரும் சொல்லுங்கள், என்ன சொல்கிறான்? சமயனா செவி மடுத்தோம், பார்த்தா என்ன கட்டளைக்கு அடி பண்ணிந்தோம். உஃப்ரானக்க ரப்பனா, எங்கள் இறைவா என்னை மன்னிப்பாயாக. லாஸ்டாக என்ன சொல்கிறோம்? சரணடையணும். என்ன சொல்கிறோம்? உஃப்ரானக்க ரப்பனா வைலைக்கல் மசீர், உன்னிடமே மீளப்போகிறோம். அப்போ அந்த உன்னிடமே மீளப்போகிறோம் சொல்லக்கூடிய நாம் அந்த மீளுவதற்கு முன் அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்க வேண்டும், அவன் இறக்கிய வேதத்தை நம்ப வேண்டும், நபிமார்களுக்கிடையே பாராட்டு வேறுபாடு காட்டக்கூடாது, அவன் சொல்லை கேட்க வேண்டும், அதற்கு கட்டளைக்கு அடிபண வேண்டும். இதுதான் இந்த சூராவினுடைய ஒட்டுமொத்த சாராம்சம். இது வந்து 285. இதை இன்ஷா அல்லாஹ் நீங்கள் உங்கள் மொபைலில் எவ்வளோ வச்சிருக்கிறிய, எவ்வளோ விஷயத்தை வந்து டெவலப் பண்ணுறிய, எத்தனையோ விஷயங்களை டெவலப் பண்ணி கேட்குறிய, 5-10 நிமிஷத்தில் மனப்பாடம் பண்ணிடுறிய, இந்த வசனத்தை மனப்பாடம் பண்ணுங்கள். இதனைத் தொடர்ந்து இதற்கு அடுத்த வசனமாக, இறுதி வசனமாக 286 வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத் ربنا لا تؤاخذنا إن نسينا أو أخطأنا ربنا ولا تحمل علينا إصرا كما حملته على الذين من قبلنا ربنا ولا تحملنا ما لا طاقة لنا به واعف عنا واغفر لنا وارحمنا أنت مولانا فانصرنا على القوم الكافرين. இது கொஞ்சம் பெரிய இதுதான். ஆனா இந்த அர்த்தம் வந்து எப்படின்னா, இப்ப பெரும்பாலும் ஒவ்வொரு மனிதனும் எதை நோக்கி பயணிச்சுட்டு இருக்கான் தெரியுமா? இந்த மொதல் வசனத்தை பார்த்துன்னு வச்சுங்களேன், சைக்காட்டிஸ்ட்டை பார்க்க போகிறோம். அவன் பெரிய பணக்காரனாக இருப்பான், இல்லை ரொம்ப ஏழையாக இருப்பான். என்ன காரணம்? மனசு சரியில்லை, பணம் இருக்குது, உளவியலில் ஒரு மாதிரியான ஒரு
திங்கிங்காக இருக்குன்னு போகிறான். அதுக்கு அல்லாஹ் சொல்கிறான், முதல் வார்த்தை நம்மளை ஆறுதல் படுத்தக்கூடிய வார்த்தை, லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்தை கொடுப்பதில்லை. இதை நம்ம மனசில் நினச்சிக்கிறணும். நம்ம நினைக்கிறோம் உலகத்திலேயே எல்லாம் அவன் நல்லா, இது என்ன காரணம்னா பொறாமையினுடைய உச்சந்தான் அப்படி போகும். நான் நல்லா இருக்கிறேன், என்னோட வந்தவன் அவன் முதலாளியை போயிட்டான், இன்னும் நம்ம தொழிலாளியாக இருக்கோம், அவன்கிட்ட காசு இருக்குது, ஒரே வீடு, அவன் படிக்கவே இல்லை ஸ்கூலில், அவன் பெரிய ஆளாக போயிட்டான், அவன்கிட்ட இவ்வளோ பணம் இருக்குது, நம்ம படித்து ஃபஸ்ட் ரேங்க் எடுத்து நம்ம இப்படி இருக்கிறோம். இதில் என்ன காரணம்னா பொறாமை. இந்த கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பார்த்து அவன் இப்படி இருக்கிறான், இவன் துவா செய்யுங்க, ஒரு அடியானுக்கா நீங்கள் தோ துவா செஞ்சால் மலக்கு மலோட துவா உங்களுக்கு கிடைக்கும்ல. அப்போ லாயு கல்லி ஃபுல்லாக நஃப்சன் இல்லா உசாகா, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் தாங்கி கொள்ள முடியாத அளவுக்கு கஷ்டத்துக்கு கொடுப்பதில்லை. அதை வந்து நம்ம லேசாகணும்னா என்னென்னா நமக்கு கீழே உள்ளவங்களை பார்க்கணும். இப்போ இங்கே உட்காண்ட்ருக்கோம், நம்ம மூணு வேளை சாப்பிடாம இருக்கோம், சாப்பிட்றோம், நம்ம வீட்டில் உள்ள மனைவி மக்கள் பெற்றோர்கள் வந்து ஒதுங்கிறதுக்கு வீடு மனை இல்லாமல் இருக்காங்க எல்லாமே இருக்குல்ல. அப்போ நம்மளை வீடே இல்லாமல் பிளாட்ஃபார்மில் தங்குறவங்கள, அப்போ அவங்க கஷ்டத்தை எப்படி நம்ம பார்க்குறது? அப்போ எப்போவுமே எந்த ஒரு ஆத்மாவுக்கும் அல்லாஹ் கஷ்டத்தை கொடுப்பதில்லை. இதுதான், இதை ஏற்றுக்கிறணும். அல்லாஹ் வந்து என்னை ஏழையை படைச்சிருக்கானா, அது அல்லாஹ் வந்து விதித்தது, அதை வந்து அப்படியே போக முடியாது, நம்ம அதுக்குள்ளே முயற்சி செய்யணும். பணத்துக்காக நான் ஏழையை படைச்சிட்டேன், ஏழையாக இருப்பேன், ஏழையாக சாவுங்கிறது அது கிடையாது. நம்மளுடைய முயற்சி இருக்கணும், நம்மளுடைய துவா இருக்கணும். அடுத்ததாக லஹா லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்ஹா லஹா மா கஸபத் வ அலைஹா மா இக்தஸபத். அப்படின்னா என்ன, ஒவ்வொரு ஆத்மாவும் சம்பாதித்ததின் நன்மை அதற்கே, சம்பாதித்ததின் தீமையும் அதற்கே. நம்ம என்ன சம்பாதிக்கிறோமோ அது நமக்கு தான் வரும். நம்ம வந்து நான் சின்ன வயசு ரொம்ப தப்பு பண்ணிட்டேன், அதனால் எனக்கு குழந்தைய அல்ல இப்படி ஆக்கிட்டான் அப்படின்னு நினைக்கிறது இல்லை. நீ தப்பு பண்ணால் உனக்கு தான் அது, நீ சம்பாதிச்சா உனக்கு தான், உன் குழந்தைய உன் அப்பா அம்மாவை எப்படி அது பாதிக்கும்? அதான் நல்லா சொல்கிறான், லஹா மா கசபத் அலைஹா மா இக்தஸபத், நீ என்ன சம்பாதிக்கிறோ அவன் சன்மை உனக்கு தான், நீ என்ன தீமை சம்பாதிக்கிறோ உனக்கு தான். அதுக்கு பிறகு அல்லாஹ் சொல்கிறான், மூன்று பிரார்த்தனைகள் சொல்லித்தர்றான், ரப்பனா எங்கள் இறைவா, லா து ஆஹிதுனா இன்ன ஸ்வீனா அவ் அஹ்தானா, எங்கள் இறைவா லா து ஆஹிதுனா, குற்றம் பிடிக்காத. எதற்கு இன்ன ஸ்வீனா, இன்ன ஸ்வீனா என்பது என்ன, மறப்பது. மறதினால மனிதன் வந்து ரெண்டு வகையாக இருப்பான், ஒருத்தன் மறதினாலேயே தப்பு செஞ்சுட்டு இருப்பான், ஒருத்தன் வேணுங்கிட்ட தப்பு செய்வான், தப்புன்னு தெரிஞ்சால் தப்பு செஞ்சுட்டு இருக்க ஒரு ரகம் இருக்கும், இன்னொருத்தன் வந்து வேணுங்கிட்ட செய்வான். ஆனால் அது இயற்கை தான், மனிதன் பலவீனமானவ தான். நீ பெரிய என்னதான் வந்து ஒரு 7 வருஷம் படித்து நான் ஹாஃபீடு ஆலிமு நான் வந்து உலகத்தில் PhD என்ன பண்ணாலும் நீ மனிதன், பலவீனமானவ தான், தப்பு பண்ணிட்டு தான் இருப்பா, நான் உத்தம பெரிய அவுளியான நம்மளால் சொல்ல முடியாது. அதனால் அல்லாஹ் சொல்கிறான், என்ன சொல்கிறான், இது மாதிரி துவா கேளுங்க, நான் மறதினாலும் அல்லது தவறாக செய்திருந்தாலும் என்னை குற்றம் பிடிக்காதையா அல்லாஹ் அப்படின்னு கேட்டது. அலா அதுக்கப்புறம் என்ன சொல்கிறான், ரப்பானா ஒலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கபுலினா. என்ன அர்த்தம்னா, இதற்கு முன்னுள்ள சமுதாயம் அவங்களாகவே பல கேள்விகளை கேட்டு அல்லாஹ்வுடைய சாபத்தை வாங்கியிருக்காங்க. நம்ம நிறைய நபிமார்களுடைய அந்த கூட்டத்தினரை பார்த்துருப்போம். ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது நபி ஒன்று சொல்கிறாங்களா, அது கட்டுப்படணும், சமயம்னா கட்டுப்படணும், அது கட்டுப்படாமல் அது எப்படி இது எப்படி, மூசா நபி கவுமை பார்த்தோம், அப்படி ஒவ்வொரு நபிமார்களையும் நபிமாருடைய சமுதாயத்தை அல்லாஹ் சில சமுதாயத்தை அழிச்சிருக்கான், சில சமுதாயத்திற்கு பெரும் சுமையும் கொடுத்துருக்கான். அதனால் இந்த துவாவில் என்ன கேட்கணும், இறைவா எங்கள் இறைவா ரப்பானா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல் தஹு அலல்லதீன மின் கபுலினா, இதற்கு முன் அதாவது இதற்கு முன் உள்ள சமுதாயத்திற்கு எப்படி சுமையை சுமத்த கொடுத்தியாயோ அப்படி கொடுக்காதையா அல்லாஹ். மூன்றாவது என்ன கேட்குறோம்னா, ரப்பனா ஒலா துஹம்மில்னா மாலா துவாக்கத்துலனா பிஹி, யா எங்கள் இறைவா எங்கள் சக்திக்கு அப்பாற்பட்டு எங்களுக்கு சோதனையை தந்துடாத. நம்ம நினைக்கிறோம் நம்ம ஒரு ஆள் தானே இவ்வளவு சோதனை பண்ணுறோம், நம்ம வீட்டில் அத்தா அம்மா இல்லை, அவங்களுக்கு நம்ம தான் வீடு கட்டி கொடுக்கணும், நகை நட்டு போடணும், பணம் சம்பாதிச்சு கொடுக்கணும், என் தம்பி உருப்படி இல்லை, எல்லாமே பண்ணுறோம்ல அப்படின்னு நினச்சிக்கிட்டோம். அல்லாஹ் வந்து நம்ம சக்திக்கு அப்பாற்பட்டு சோதனை தர்றான். இதை வந்து சில மூடர்கள், இஸ்லாமியர்கள் சொற்பந்தான், சில மூடர்கள் என்ன செய்கிறாங்க, ரெண்டு வகையான முடிவு எடுக்கிறாங்க. அதாவது நம்ம சூசைட் பண்ணிக்கிறோம், சூசைட் பண்ணிக்கிட்டால் எல்லாமே சால்வ் ஆயிரும். அதாவது கண்ணை மூடிட்டா உலகம் இருட்டுங்கிறது வந்து அந்த மட நம்ம நினைக்கிறது உலகம் இருளுமா இருளாது, அதே மாதிரி அது ஒரு வழியா இல்லை. அதான் நல்லா சொல்றானே, எந்த ஒரு ஆத்மாவுக்கும் தாங்கிக் கொள்ள முடியாத அளவு சக்தி இதை சோதனை கொடுப்பதில்லை. திரும்ப அப்படி நம்ம துவா கேட்கணும், என் சக்திக்கு என்ன இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு குடியா இல்லை அப்படின்னு சொல்லி துவா கேட்கணும். அதுக்கு வந்து சில பேர் என்ன செய்வாங்க, பெரிய வந்து பெரிய அளவில் வியாபாரம் பண்ணுறோன்னு சொல்லி அகலக்கால் வச்சு அவன்கிட்ட கடன் இவன்கிட்ட கடன் அவன்கிட்ட கடன் வாங்கி கடைசி வியாபாரம் நஷ்டமாகி என்ன செய்கிறாங்க, பொண்டாட்டி பிள்ளையோ வாப்பா உமா எல்லாரையும் விட்டுட்டு கண்காண இடத்துக்கு ஓடி போயிடுறான். ஓடி போனால் யாருக்கு நஷ்டம், அது ப்ராப்ளம் சால்வ் ஆயிருமா? ஆகாது. மனிதன் தப்பு பண்ணிட்டான், அதுக்குள்ளே நீ பிரார்த்தனை ஏதாவது பண்ணணும்,
கடைசியா பாதிக்கப்படுறது யாரு? உங்க வீட்டுல போய் உங்க அம்மாட்ட வாப்பாட்ட பொண்டாட்டி பிள்ளைகிட்ட போய் நிப்பாங்க, அசிங்கம் தானே. அதனால உனக்குள்ள சக்திக்கு மட்டும்தான் உனக்கு வரும், நீனா ஏற்படுத்திக்கிட கூடாது. சக்திக்கு உள்ளது வரை ஏதோ அது பண்ணணும். இது எல்லாத்துக்கும் பொருந்தும், குடும்பமா இருந்தாலும் பொருந்தும், தொழிலா இருந்தாலும் பொருந்தும், நண்பர்களா இருந்தாலும் பொருந்தும், எல்லாத்துக்கும் பொருந்தும். கடைசியாக அல்லாஹ் வந்து எப்படி பிரார்த்திக்க சொல்றான், நம்ம வந்து எப்போ வேணா இது சொல்லிட்டே போகலாம், ரோட்டில் நடந்து போகணும், ஆஃப் அண்ணா ஆஃப் இல்லைனா ஒரு ஹம்னா. இதில் என்ன அர்த்தம்? பிழையை பொறுத்தருள்வாயாக, நம்ம செய்த பிழையை பொறுத்தருள்வாயாக, ஆஃப் அண்ணா ஆஃப் இல்லைனா மன்னிப்பாயாக, அதுக்கு பிறகு ஒரு ஹம்னா ரஹமத்தை செய்வாய புரிவாயாக. மூன்று விஷயம் கேட்குறோம், பிழையை பொறுத்தருள்வாயாக, மன்னிப்பாயாக, ரஹமத்தை பொருள்வாயாக ரஹமத்தை தந்துருள்வாயாக. கடைசியாக இந்த வசனத்தை எப்படி முடிக்கிறாங்கன்னா, ஓஃபன்னா ஓஃப் இல்லைனா உரஹம்னா அந்த மௌலானா ஃபன் சுருனா அலல் கௌமின் காஃபிரீன். இந்த உலகத்தில் நம்ம வந்து சமுதாயம் பெரும்பாலும் இந்த காஃபிரர்களிட வந்து எல்லா ஊர்லையும், இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் ஃபுல்லாக காஃபிர்கள்டா என்ன நமக்கு எதிரானவர்கள், அவங்கள்ட்ட ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்ருக்கோம். இறைவா இந்த காஃபிர்களிடமிருந்து எங்களுக்கு உதவி புரிவாயாக, உதவி செய்வாயாக. நம்ம வந்து நாங்கள் ஒன்றுமே இல்லை, கை சேதப்பட்டு விட்டோம், எங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய காஃபிரிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு தந்துருவாயாக என்று இந்த சொல்லக்கூடிய இந்த பிரார்த்தனையை இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து என்ன செய்யணும், மனனம் செய்யணும். இந்த ரெண்டு வசனங்கள் இருக்குல்ல, எனக்கும் உண்மையாக சொல்கிறதா ஒரு நாலு வாரத்துக்கு முன்னாடி இந்த வசனம் சுத்தமே தெரியாது, ஓதும்போது தெரியும் ஆனால் விளங்கவே விளங்காது. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கிருபை தான், எனது முயற்சி ஒன்றுமே இல்லை, நான் ஜீரோ. ஆனால் அல்லாஹ் வந்து எனக்கு அருள் இருக்கிறான், எனக்கு படிக்கணும்னு சொல்லி ஆர்வத்தை ஊட்டினா, அதனால் இந்த ரெண்டு வசனத்தை படித்தேன், மனப்பாடம் பண்ணேன், பண்ணதோடு அந்த பொருளை வந்து பார்த்தேன். அதே மாதிரி இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி வந்து இந்த சிறப்புகளை பார்த்தோம், சிறப்புகளுடன் என்ன பொருள்னு சொல்லி பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இதை வந்து கடைபிடிக்கக்கூடிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் உள்ள நாயின் தந்தருள்வானாக. ரஹமத்துல்லி அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா சொல்லைத் அலா இப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் இன்னக ஹமீது மஜீத். முதல் உரையில் வந்து 285-286 அல் பக்ராவுடைய சிறப்புகள், அதனுடைய அர்த்தங்களை நம்ம பார்த்தோம். பார்த்துட்டு அப்படியே கடந்து போயிடக்கூடாது. பெரும்பாலும் எல்லாமே இந்த உலகத்தில் எல்லாமே கடந்து போகிறதா தான் இருக்குது, எல்லா விஷயமும் சரி, குடும்பமும் சரி, எல்லா வட்டாரங்கள்லையும் வந்து பார்க்குறோம், பரிதாபப்படுறோம், கடந்து போயிடும். இது கலைத்து போகக்கூடாது, வாழ்க்கையில் நமக்குள்ளே வரணும். நம்ம வந்து உள்ளத்தில் ஏற்றணும் இந்த ரெண்டு வசனங்களையும், தினமும் ஓதணும். முடியலையா? அதுக்காக தான் சில அமைப்புகள், அதாவது அல்ஹம்துலில்லாஹ் மற்ற நாடுகள் எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது, இந்த தாய்லாந்து நாட்டில் ஒரு மஸ்ஜித் இதை வச்சுருக்கோம். இங்கே வந்து சில விஷயங்களை வந்து கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றோம். ஏன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, இந்த குர்ஆனை பற்றி சொல்லும்போது வலக்கது எஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ரி ஃபஹல் மின் முதக்கர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் குர்ஆனுங்கிறது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இது. ஆனால் அல்லாஹ் என்ன சொல்கிறான், நிச்சயமாக இந்த குர்ஆனை நன்கு நினைவுபடுத்தி கொள்ளும் பொருட்டை எளிதாக்கி வைத்திருக்கின்றோம், எனவே இதிலிருந்து நல்லுணர்வு பெறுவோர் உண்டோ அப்படின்னு அல்லாஹ் கேட்குறான். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அவன் இறக்கிய வேதத்தை இது கஷ்டம் உன்னால் படிக்க முடியாது அப்படின்னு சொல்லி திணிக்கலை. அவன் என்ன சொல்கிறான், நீங்கள் எளிதில் மனனம் செய்யக்கூடிய, உண்மையிலே சொல்கிறேன், நான் சவுதியில் இருந்ததுனால சொல்கிறேன், நான் ஒரு நாலு மூணு நாலு மொழிகள் பேசுவேன், இருந்தாலும் ஒரு குறைந்த நாட்களில் நான் கற்றுக்கொண்ட பேசக்கூடிய மொழி அரபி. நான் நினச்சேன் அரபிங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான மொழி, அப்படியே கிடையாது, ரொம்ப சுலபமான மொழி. அதை பேசுகிறதுக்கு சொல்கிறேன், இதே ஓதனை வச்சுங்களேன், அதுக்கு ஆர்வம் எடுத்து வரணும். அதுக்காக தான் வந்து நான் என்ன செய்கிறேன், இந்த ஒரு வசனம் வந்து என்னை குத்துச்சு. என்னென்னா, குர்ஆனை தானும் கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவரே உங்களில் சிறந்தவர். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையில் நாளைக்கு என்னை கேட்டேன்னு வச்சுங்களேன், நீ வந்து குர்ஆனை எனக்கு ஓரளவு தெரியும், எல்லாமே தெரியும் இல்லை, ஓரளவு தெரியும், ஒரு 5% ஓதுவேன் என்னால், அப்போ 95% நான் கற்றுக்கிறணும், அந்த ஆர்வத்தில் இருக்கேன். அந்த 5% வந்து எனது நண்பர்கள், எனது உறவுகள், எனது சகோதரர்கள் கற்றுக்கணும்னு ஆசை வருது. அதுக்காக தான் இங்கே ஒரு ஏற்பாடு செய்தோம், என்ன செய்தோம், ஒரு இந்த மாதிரி ஒரு போர்டை வாங்கி வச்சு எளிமையாக சொல்லுவோம் அப்படிங்கிறதுக்காக. குர்ஆனை நிறைய பேர் வெக்கமாக இருந்தால், தனிப்பட்ட இப்போ இந்த சபையிலே இருக்கிறிய பொதுவாக எல்லாமே எல்லாம் பொதுவான முறையில் பேச முடியாது, உங்களுக்கு குர்ஆனை கற்றுக்கிறனும் இப்போ எங்களோட பயன் கேட்டேன், எனக்கு இதனால் வரையும் இந்த நிமிஷம் வரையும் அலிஃப் பா தா சா தெரியாது, மனப்பாடம் வேணுமா தமிழில் பேசி ஓதிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னால், தயவு செய்து அல்லாஹ் அமானிதம் நீ இப்போ பர்சனலாக என்கிட்ட சொல்லுங்கள், எனக்கு ஓத தெரியாது, உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு சொல்லிதாங்க, நான் கற்றுக்கொள்வதை பிறருக்கு சொல்லிடாதீங்க. எனக்கு வந்து ஏன்னா பிற சகோதரன் கேவலப்படுறதுக்கு இன்னொரு சகோதரன் ஆளாகக்கூடாது, அதனால் அப்படி உள்ள உங்கள் யாராவது ஒருத்தவங்க இருந்தால் என்னை தனிப்பட்ட விதமாக சொல்லுங்கள், நேரம் கிடைக்கும்போது உங்கள் வீட்டிலேயே வந்து இன்ஷா அல்லாஹ் கற்றுத்தரேன். இது என்னுடைய சுயநலம், நீங்கள் கற்று உணர்ந்து
நீங்க ஓதுனா அதனுடைய நன்மை எனக்கும் கிடைக்கும். ஏன்னா அல்லா சுபா அல்லா ரசூல் சல்லாஹ் சொல்றாங்க, புகாரியில் இடம்பெற்ற ஹதீஸ் தான், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு இருக்கிறது, குரானை தானும் கற்று. இது எனக்கும் ஒரு உபதேசம் தான், நான் கற்றுக்கிட்டு சும்மா இருக்கக்கூடாது, நான் ஓதணும். அப்போ இப்படி மேடையில் பேசும்போது எனக்கு ஓதணுங்கிற ஒரு உள்ளட்சம் ஏற்படணும். அப்போ நானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்படையில் உங்களுக்கு சிறந்தவர இருக்கக்கூடிய காரணத்தினால தான் இந்த மாதிரி ரெண்டு குரான் வசனங்களை எடுத்து கற்றுக்குறங்க. இதே மாதிரி சூறாக்கள், பல சூறாக்கள், 114 சூறாக்கள்லையும் பல்வேறு சிறப்புகள் இருக்குது. ஓ யாசினுக்கு என்ன சிறப்பு, அர் ரஹ்மானுக்கு என்ன சிறப்பு, ஆயத்துல் குர்சிக்கு என்ன சிறப்பு, எல்லாமே இருக்குது. இன்ஷால்லா வரக்கூடிய காலங்களில் இந்த மாதிரி குரானுடைய சிறப்பு சூறாக்களுடைய சிறப்புகள் எடுத்து உங்களுக்கு ஆர்வம் மூட்டணும். எனக்கு அந்த ஆர்வம் வந்து நானும் கற்றுக்கொள்ளணும். வல்ல நாயன் அந்த ஒரு பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக என்ற பிரார்த்தனையுடன் இந்த ஜும்மாவை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.